சொற்காடு 23. வணக்கம் நண்பர்களே. வேற்றுமை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் இலக்கணத்தை பற்றிய தேடல் உள்ளவர்களுக்கும் தமிழ் மொழியை பற்றி அறிய விரும்புகின்றவர்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருப்பது மகிழ்ச்சியே. வேற்றுமையின் தொடர்ச்சியாக இன்று 6ம் 7ம் வேற்றுமைகளை பற்றியும் ஓர் இலக்கிய பாடலை பற்றியும் இந்த சொற்காட்டில் பார்க்கலாம். 6ம் வேற்றுமை, இதன் உருபு அது என்பதாகும். ஆது அ என்ற உருபுகள் இலக்கணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆரன் ஒருமைக்கு அதுவும் ஆதுவும், பன்மைக்கு அவ்வும் உருபாம், பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் ஈட்டம், திரிபின் ஆக்க மாம்தற் கிழமையும் பிரிதின் கிழமையும் பேணுதல் பொருளே என்பது நன்னுல் பொருள் விளக்கம். ஆறாகுவதே அது என பெயரிய வேற்றுமை கிளவி தன்னினும் பிரிதினும் இதனது இது என்னும் அன்ன கிளவி கிளமைத்து அதுவே. இது தொல்காப்பிய 6ம் வேற்றுமை கூற்று ஆகும். 6ம் வேற்றுமையை தற்கிழமை பொருள், பிரிதின் கிழமை பொருள் என்று இருவேறாக பிரிப்பார்கள். தற்கிழமை பொருள் 5ஆகவும் பிரிதின் கிழமை பொருள் 3ஆகவும் அமையும். கிழமை என்றால் வார நாட்களை குறிப்பதாக கொள்ளக்கூடாது. 6ம் வேற்றுமையில் உரிமை உடைமை பொருளை குறிப்பதாக அமைகிறது கிழமை பொருள். ஆது அ என்ற உருபுகள் இன்றளவில் எமது பயன்பாட்டு சொற்களில் அல்லது வாக்கியங்களில் இடம்பெறுவதில்லை. கழக இலக்கிய பாடல்கள் செய்யுள்களில் அவ்வாறான உருபுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அது ஆது அ என்பன 6ம் வேற்றுமைக்குரிய உருபுகள் என்பதை பார்த்தோம். இவற்றுள் அது ஆது உருபுகள் ஒருமைக்கும், அ உருபு பன்மைக்கும் வரும். அது உருபு ஒருமைக்கு உரியதாயினும் சிறுபான்மை பன்மைக்கும் வரும் என்கிறார்கள் இலக்கணத்தார். எடுத்துக்காட்டாக, எனது குரல், உனது விரல், எனாது கண், நினாது சொல், தனாது பொருள், என கைகள், நின தோள்கள், தன பொருள்கள், எனது து அது, எனாது ஆது, என போன்ற உருவுகள் இங்கே தென்படுகின்றது அல்லவா. தற்கிழமை என்பது தன்னோடு தொடர்புடைய பிரிக்க முடியாத கிழமை, பிரிக்க முடியாத உரிமை பொருள் அல்லது உடைமை பொருள் ஆகும். தற்கிழமை 5 வகைகளில் வரும். அவை குணமும் தொழிலும் ஆகிய பண்பு, 2வது உறுப்பு, 3வது ஒன்றன் கூட்டம், 4வது பலவின் ஈட்டம், 5வது திரிவின் ஆக்கம். இவற்றிற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம், இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். காக்கியது கருமை, இங்கே குணம் தெரிகிறது. அவனது வரவு தொழில், பண்பு தற்கிழமை. எனது கை, மரத்தினது கிளை, உறுப்பு தற்கிழமை. மனிதரது கூட்டம், நெல்லது வைக்கோல், ஒன்றன் கூட்ட தற்கிழமை, ஒரே வகை கூட்டம். பறவையது கூட்டம், விலங்கினது கூட்டம், பலவினீட்ட தற்கிழமை, விலங்குகள் பறவைகளில் பல வகை. அரிசினது பொறி, மஞ்சளது பொடி, திரிபினாக்க தற்கிழமை, அதே பொருள் வேறாக மாறுதல். சரி, பிரிதின் கிழமை. பிரிதின் கிழமை என்பது தன்னிடமிருந்து வேறான கிழமை, தன்னிடமிருந்து வேறான உரிமை பொருள் அல்லது உடைமை பொருளாகும். தன்னை விட்டு பிரிந்து நிற்பது. பிரிதின் கிழமை பொருள் 3 வகையில் வரும். பொருள், இடம், காலம், இந்த 3லும் அந்த பிரிதின் கிழமை பொருள் வரும். எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். மாறனது பசு, பொருள் பிரிதின் கிழமை. சேரனது வீடு, இடப்பிரிதின் கிழமை. வள்ளியது நாள், காலப்பிரிதின் கிழமை. மாறனது பசு, மாறன் பசு, மாறனுடையது பசு என்றாலும், ஆனால் பசு என்பது தனித்துவமான ஒரு உயிரினம், அது தனித்து நிற்கக்கூடியது. ஆகவே பிரிதின் கிழமை. சேரனது வீடு, இது சேரன் என்பது தனித்துவமானது, வீடு என்பது தனித்துவமானது, ஆனால் வீடு என்பது ஒரு இடத்தில் இருப்பது, ஆகவே இது இடப்பிரதின் கிழமை. வள்ளியது நாள்,
காலப்பிரிதின் கிழமை. வள்ளி என்பவள் தனித்துவமானவள், நாள் என்பதும் தனித்துவமானது. ஆகவே வள்ளியினுடைய நாள் இங்கே பிரிதின் கிழமையாக வருகிறது. ஆறாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருபு உடைய என்பதாகும். இச்சொல்லுருபு ஒருமை பன்மை ஆகிய இரண்டிற்கும் வரும். எடுத்துக்காட்டு, என்னுடைய வீடு, அவர்களுடைய வீடு. இங்கே ஒருமையும் பன்மையும் தெளிவாக விளங்குகின்றது. இனி ஏழாம் வேற்றுமையை பற்றி பார்ப்போம். ஏழாகுவதே கண் என பெயரிய வேற்றுமை கிளவி வினைசெய் இடத்தின் நிலத்தின் காலத்தின் அனைவகை குறிப்பின் தோன்றும் அதுவே. அதாவது கண், கால், புறம், அகம், உள், உளை, கீழ், மேல், பின், சார், அயல், புடை, தேவகை என முன், இடை, கடை, தலை, வலம், இடம் என அன்னப்புறவும் அதன்பால் என்மனார் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. ஏழநுருபு கண்ணாதியாகும் பொருண் முதல் ஆறு மோரிரு கிழமையின் இடனாய் நிற்றல் இதன் பொருள் என்ப என்றும் கண்கால் கடை இடை தலைவாய் திசைவையின் முன் சார் வளமிட மேல் கீழ் புடை முதல் பின்பாடலைதே முளை வழி யுளி உளி உள்ளகம் புறமில் இடப்பொருள் உருபே என்று ஏழாம் வேற்றுமையின் உருபுகளையும் நன்னூல் கூறுகின்றது. ஏழாம் வேற்றுமையின் பொருளானது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் ஆறு வகை பெயர்களுக்கும் தற்கிழமை தன்னிலிருந்து பிரிக்க முடியாத தொடர்பு உடைய உடைமை பொருளுக்கும் பிரிதின் கிழமை பிறபொருளோடு தொடர்பிருக்கும் உரிமை பொருளுக்கும் ஆக இரண்டு வகை கிழமை பொருள்களுக்கும் இடமாக நின்று வருவதாகும். எடுத்துக்காட்டுகளோடு அவற்றை பார்க்கலாம். பொருள் இடமானவை. மணியின் கண் ஒலி. மணியின் கண் ஒலி, இது தற்கிழமை. மரத்தின் கண் பறவை, பிரிதின் கிழமை. மணியும் ஒலியும் ஒன்றாக இருப்பது மரத்தின் கண் பறவை, மரத்தில் பறவை இருப்பது, இது பிரிதின் கிழமை. இடம் இடமானவை. ஊரின் கண் உள்ளது வீடு, இது தற்கிழமை. ஆகாயத்தின் கண் பறப்பது கழுகு, இது பிரிதின் கிழமை. காலம், நாளின் கண் உள்ளது நாளிகை, இது தற்கிழமை. வேனிற்கண் பூப்பது முல்லை, இது பிரிதின் கிழமை. இனி சினை, கையின் கண் உள்ளது விரல், தற்கிழமை. கையின் கண் உள்ளது வளையல், பிரிதின் கிழமை. குணம், சிவப்பின் கண் உள்ளது அழகு, தற்கிழமை. இளமையின் கண் வாய்த்தது செல்வம், பிரிதின் கிழமை. தொழில், ஆட்டத்தின் கண் உள்ளது அபிநயம், தற்கிழமை. ஆட்டத்தின் கண் பாடிய பாட்டு, பிரிதின் கிழமை. இந்த எடுத்துக்காட்டுகளில் தற்கிழமை பொருளையும் பிரிதின் கிழமை பொருளையும் இந்த எடுத்துக்காட்டுகளை இன்னும் ஓரிரு முறை கேட்டால் புரிந்து கொள்வீர்கள். இனி ஓர் இலக்கிய பாடல். பதினெண் கீழ்கணக்கு தொகுப்பிலிருந்து கனிமேதாவியார் என்பவரால் எழுதப்பட்ட ஏலாதி என்ற நூலில் இருந்து ஒரு பாடல். ஏலாதியில் 81 பாடல்கள் உள்ளன. ஏலாதி என்ற இந்த நூல் இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய ஆறு பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஏலாதி என்னும் மருந்து ஒன்றின் பெயரை அடியொற்றி ஏற்பட்டது என்கிறது கழக இலக்கிய நூல் தொகுப்பு. இந்த நூலில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றும் அதன் கருப்பொருள் தொடர்பில் ஆறு நீதிகளை கூறி மக்களின் ஒழுக்க குறைவுக்கு மருந்தாவதால் இந்த நூலுக்கு ஏலாதி என்ற பெயர் ஏற்பட்டது என்கிறார்கள். ஏலாதியில் வந்த அந்த பாடல் ஒன்றை பார்க்கலாம். உடன்படான் கொல்லான் உடன்றார் நோய் தீர்ந்து மடம்படான் மாண்டார் நூல் மாண்ட இடம்பட நோக்கும் வாய் நோக்கி நுழைவானேல் மற்ற அவனை யாக்கும் அவர் யாக்கும் அணைந்து. இதுதான் அந்த பாடல். ஒன்றினை பிறர் கொல்ல உடன்படாது, ஏதாவது ஒன்றை ஒருவர் இன்னொருவர் கொல்வதை ஏற்காது, தானும் கொல்லாது, இன்னொரு உயிரை தானும் கொல்லாது. பிணியால் வருந்தினார் நோயை தீர்த்து, வருந்தியவர் நோயை தீர்த்து மடம் படான் அறியாமை இல்லாதவனாய் சான்றோருடைய சிறந்த கருத்துகள் புலனாகும்படி ஆராய்ந்து அதற்கு தக்கப்படி வாழ்பவனை யாக்கும் அவர் நண்பராக்கிக் கொண்டால் அவ்வியல்புகள் நம்மையும் மேம்படுத்தும் என்ற அந்த ஏலாதி பாடலோடு மீண்டும் அடுத்த சொற்காட்டில் இணைவோம்.
அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நட்புடன், தியான்.